அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. திரு கமலஹாசன் அவர்கள் நேற்றைய தினம் மத்திய அரசை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரடங்கு உத்தரவு என்பதை முறையாக மத்திய அரசு கையாளவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவதாக, பண மதிப்பிழப்பை எப்படி அவர்கள் கையாண்டார்களோ அது மாதிரி இதை கையாண்டு இருக்கிறார்கள், அதனால் பெரிய பாதிப்பு இருக்கிறது என்பதாக இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவதாக, இது வந்து பால்கேனி அரசு, பால்கேனியில் உள்ளவர்களுக்கு தான் வந்து மக்களுக்கு தான் வசதி படைத்தவர்களுக்கான அரசு, இது ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதற்கடுத்து என்ன சொல்றாருன்னா, அதாவது ஏழைகளுக்கு உணவோ எண்ணெயோ கூட வாங்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு இல்லை, அந்த நேரத்தில் இவங்க எப்படி அகல் விளக்கு ஏற்றுவாங்க, எண்ணெய் விளக்கு எப்படி ஏற்றுவார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் தொடராக மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார். இதுல அவருடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் நாம் எடுத்து பார்ப்போமே. முதலாவதாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அரசு ஒரு தெளிவான திட்டமிடலோடு இந்த ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இவருடைய முட்டாள்தனத்தை என்ன மாதிரியாக நாம கருதுவது என்பது தெரியல. ஏன்னா இன்றைக்கு உலக அரங்கில் இந்தியாவைத்தான் அந்த கட்டுப்பாடோடு மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படாமல் உயிர்காக்கும் ஒரு மிக உன்னதமான அரசாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த விதிமுறைகள், அதனுடைய கைட்லைன்ஸ், என்ன மாதிரியான திட்டங்கள், இது போன்ற விஷயங்களை உலக நாடுகள் இந்தியாவிடம் கேட்டு பெற்று அதன் அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு பாதிப்படைந்த ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளும் இன்றைக்கு இந்தியாவை பார்த்து அதனுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை எடுத்திருக்கிறது. இது கமலஹாசன் அவர்களுக்கு தெரிகிறதா இல்லையான்னு தெரியல. இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டின் மெடிசனை கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்முடைய பாரத பிரதமர் மோதிஜி அவர்களிடத்துல கேட்டு அதன் அடிப்படையில தருவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப உலக அரங்கில் இந்தியாவுடைய கொரோனா ஒழிப்பு என்ற இந்த திட்டங்கள் செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் பொழுது இது சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தவில்லை என்பது, இவர் ஒன்று அறிவில்லாதவராக இருக்கணும் அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பேசக்கூடியவராக இருக்கணும். என்னை பொறுத்தவரை கமலஹாசன் அவர்களை வந்து ஒரு அறிவில்லாதவர்னு சொல்ல முடியாது. அப்ப இவர் முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் இந்த முதலாவது குற்றச்சாட்டை இவர் சொல்லுவதற்கு காரணம். இரண்டாவது, இவர் என்ன சொல்றாருன்னா, பண மதிப்பிழப்பு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். பண மதிப்பிழப்பு என்பது நோக்கம் எதற்காக இருந்தது, ஊழல்வாதிகளிடத்திலிருந்து தேவையற்ற அந்த கருப்பு பணங்களை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, நல்ல நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த சட்டம் வெகுஜன மக்களிடத்தில் போகும் பொழுது ஒரு சில மைனஸான காரியங்களும் நடக்கலாம். ஆனால் தொலைநோக்கு பார்வையோடு நீண்டகால திட்டங்களின் அடிப்படையில் பார்த்து அதன் மூலம் என்ன மாதிரியான நன்மை இந்த தேசத்திற்கு கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நாம் அளவுகோலாக வைத்தால், பணமதிப்பிழப்பு என்பது வந்து இந்த தேசத்தின் ஊழல்வாதிகளுக்கு ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய ஷாக். இது மாதிரி அடுத்து மோதிஜி அவர்கள் என்ன வேணாலும் செய்வாரு, நம்ம இனி பணத்தை பதுக்க முடியாது, இனிமே ஊழல் செய்ய முடியாது, இது மாதிரி அடுத்து ஒரு உறுதியான முடிவை அவர் எடுக்க தயங்க மாட்டார் என்ற ஒரு பெரிய அதிர்ச்சி இன்றைக்கு கள்ளப்பணம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்பதை மாற்று கருத்து கிடையாது. அதனால பணமதிப்பிழப்பு என்பது அது தோல்வியான முடிவு அல்ல என்பதை கமலஹாசன் அவர்களுக்கே தெரியும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வரவேற்றவர் தான், இன்றைக்கு இதை அரசியல் பண்ணணும் என்பதற்காக பேசுகிறார். மூன்றாவதாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னு, இது பால்கேனியினுடைய அரசு, இது ஏழை மக்களுக்கான அரசு கிடையாது அப்படின்னு. ஏன் இவர் இதை பேசுகிறார் அப்படின்னா, பிரதமர் அவர்கள் சமீபத்தில் இந்த விளக்கோ அல்லது டார்ச் லைட்டோ அல்லது ஒளியேற்றங்கள் இந்தியாவுக்கு குறிப்பிட்ட அந்த 9 நிமிடம் என்பதை சொன்ன பொழுது, பால்கனியில் உள்ளவர்கள் பால்கனியில் ஏற்றலாம், வீட்டில் உள்ளவர்கள் வீட்டில் ஏற்றலாம் சொன்னார். அப்ப அவர் பிரதமர் சொன்ன எதையாவது ஒன்னு பிடித்து கொண்டு இது பால்கனி அரசு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, திரு கமலஹாசன் அவர்கள் தயவு செய்து 22ஆம் தேதி ஊரடங்கு உத்தரவை பிரதமர் அவர்கள் அறிவித்ததில் இருந்து, அதற்கு பிறகு 24ஆம் தேதி அறிவித்து, அதிலிருந்து தொடராக 21 நாட்கள் இந்த ஊரடங்கு உத்தரவை பின்பற்றக்கூடிய நிலை இந்த முடிவு வரும் வரை இன்னைக்கு ஏறக்குறைய 13 நாட்களை நம்ம கடந்திருக்கிறோம். இந்த 13 நாட்களாக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே இருந்த ஒரு நாள் ஊரடங்காக இருக்கட்டும், இந்த 14 நாட்களில் மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது என்பதை தயவு செய்து மத்திய அரசினுடைய செயல்பாட்டுக்கான அந்த இணையதளத்தில் பிரதமர் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளையும் சென்று கமலஹாசன் பார்க்கலாம். அவர் பார்ப்பாரன்னா பார்த்திருப்பார் நிச்சயமாக. எவ்வளவு செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளுமே மத்திய அரசு எந்த அளவிற்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது, குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் தினந்தோறும்
தினந்தோறும் மருத்துவர்களிடத்தில் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது, மாநில முதல்வர்களோடு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி மத்திய அமைச்சரவைகளோட அந்த ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மன் கி பாத் என்று இதயத்தின் குரலாக தன்னுடைய அந்த செய்திகளை கொண்டு செல்வதற்கான ஊடகத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்களை வந்து சூழ்நிலை அடைந்து விடாமல் இருக்க, ஒரு பெரிய பாதிப்பு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு விடாமல் இருக்க, குறிப்பாக பணி செய்யக்கூடியவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக கைத்தட்டி அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழல், இந்தியாவை ஒரு ஒளி மிகுந்த நாடாக உருவாக்குவதை மனநிலை ரீதியாக ஒரு உயர்த்துவதற்காக ஒளியேற்றக்கூடிய ஒரு சூழல், இப்படி எல்லா விதங்களிலும் அதே மாதிரி ஏழைகளுக்கான தொடர் உதவிகள், நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ பருப்பு, 1 கிலோ பருப்பு, 5 கிலோ கோதுமை மாவு, அது மட்டும் இல்லாம பயனாளிகளுக்கு வந்து 3 மாதத்திற்கு கேஸ் சிலிண்டர் இலவசமாக விநியோகிப்பது, எண்ணற்ற திட்டங்கள், இது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதையும் தாண்டி பாதிப்பு இருக்கிறதா இருக்கத்தான் செய்யுது. அதற்காகத்தான் மிக தெளிவாக பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், இது உலக போரை விட கொடுமையானது. ஒரு உலக போர் நடந்தால் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசுவோமா? போர் நடக்கும் போது ஏன் உங்களுக்கு சோறு கிடைக்கல, ஏன் இவங்களுக்கு வந்து பால்கனி அரசு, இப்படியா பேசுவோம்? போரில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு கிடைத்ததை சாப்பிட்டுக் கொண்டு இருப்போம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், உயிர் போகக்கூடிய ஆபத்து இருக்கு. ஆனால் போரை விட மிக கொடூரமானது இந்த கொரோனா வைரஸினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. உலக நாடுகள்லாம் ஸ்தம்பித்து போய் நிற்கக்கூடிய நேரத்தில் இன்று வரை இந்தியாவில் எப்பொழுதும் போல் இலகுவான முறையிலே மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் சென்று கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. ஒரு சில பாதிப்புகள் இருக்கிறது, ஒரு சில ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் சிரமப்படுகிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதிகளை ஒதுக்குவதையும் மிகச் சிறப்பாக மத்திய அரசு கையாண்டு கொண்டிருக்கும் பொழுது முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியிலேயே கமலஹாசன் அவர்கள் பேசுவார் என்றால் அவர் என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார்னா, எண்ணெய்க்கு கூட வழி இல்லாதவர்கள் எப்படி அகல் விளக்கு ஏற்றுவார்கள் அப்படின்னு கேட்கிறார். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, வெறும் அகல் விளக்கு மட்டுமே பிரதமர் ஏற்று சொன்னது மாதிரியும், ஏழைகளுக்கு எண்ணெய் கூட வாங்குறது இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரியும் இவர் ஒரு கருத்தை பதிய வைக்கிறார். எண்ணெய் அகல் விளக்கு ஏற்றலாம், அல்லது நீங்க டார்ச் லைட் பிடிங்க, அல்லது செல்போன், எனக்கு யாருக்கிட்ட செல்போன் இல்லை, ஒரு செல்போன்ல உள்ள ஒரு விளக்கு அந்த வெளிச்சத்தை நீங்கள் கொடுங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? இதுன்னு ஏழை பணக்காரன் வித்தியாசத்திற்கா? மக்கள் எல்லோரும் மன உளைச்சல் இருக்கும் போது நீங்க உண்மையாகவே இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களும் நீங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, அது எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், இந்து மதத்தினராக இருக்கலாம், அந்த 9 மணிக்கு இரவுக்கு நீங்கள் டார்ச் லைட்டையோ அல்லது செல்போனுடைய விளக்கையோ அல்லது அகல் விளக்கோ அதை ஏற்றி அந்த 9 நிமிடம் நின்றீங்க இல்லையா, அந்த தெருவில் நின்றுருப்பீங்க, உங்களுடைய வீட்டு வாசல்கள்ல, வீட்டுக்குள்ள என்னமோ ஒரு இடத்துல நீங்க அசம்பிளா இருப்பீங்க, ஒவ்வொரு குடும்பமும் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, அந்த சந்தோஷத்தை உணர்ந்தீர்களா இல்லையா, ஒரு மகிழ்ச்சி கிடைச்சதா இல்லையா, நம்மை மீறி ஒரு திருப்தி கிடைச்சதா இல்லையா? இதுதான் ஒரு 10-13 நாட்கள் தொடர்ந்து மன உளைச்சலில் ஊரடங்கு உத்தரவு, வெளியே போக கூடாது, கட்டுப்பாடுகள் என்றெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு இயல்பா ஒரு குடும்பத்தின் தகப்பன் தன் குடும்பத்தை சந்தோஷமாக்க என்ன செய்ய முடியுமோ அதை ஒரு தேசத்தந்தை போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் உளவியல் ரீதியாக என் தேசத்தின் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று எடுத்த ஒரு முடிவை கொச்சைப்படுத்துவதே கமலஹாசனுக்கு வேலைன்னா நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி அல்ற சில்லறை கட்சிகளை எல்லாம் ஒதுக்க வேண்டிய நேரம் இது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா கமலஹாசனை பொறுத்தவரை பேசிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு இந்து தீவிரவாதின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கலப்புவாரு, அது தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை என்றாலும் கூட அவர் என்ன செய்வார், குறிப்பிட்டு இந்து தீவிரவாதின்னு ஏன் சொல்றாருன்னா இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்தணும். அதுவும் எங்க பேசுவாருன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் இந்து தீவிரவாதம் அப்படின்னு பேசுவாரு. அதே மாதிரி திடீர்னு என்ன செய்வாரு, மாநில முதல்வரை கொச்சைப்படுத்தி பேசுவாரு, பாரத பிரதமரை கொச்சைப்படுத்தி பேசுவார். இவர்களை போன்ற நபர்களை இந்த மாதிரி நேரத்தில் புறக்கணிக்க வேண்டும். எப்படி சீமான் அவர்களை புறக்கணிக்கிறோமோ அதுபோன்று கமலஹாசன் அவர்களையும் புறக்கணிக்க வேண்டும். உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு குறிப்பாக தமிழகத்தில் பாரத பிரதமர் அவர்களுடைய அந்த செயல்பாட்டை, குறிப்பாக திமுகவாக இருக்கட்டும், இன்னும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இந்த செயல்பாட்டை வரவேற்கிறார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் பல திமுக சொந்தங்களிடத்துல பேசியிருக்கிறேன், பல்வேறு கட்சிகளிடத்தில் பேசியிருக்கிறேன், அவர்கள் எல்லாம் கட்சியை தாண்டி ஒரு பிரதமராக ஒரு மிகச்சிறப்பான முடிவை எடுத்து இந்த நாட்டை சரியான நேரத்தில் சரியான மக்கள் பாதுகாப்பினுடைய திட்டங்களை கொண்டு செல்கிறார் என்பதை பாராட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் வந்து திரு கமலஹாசன் அவர்கள் உணர வேண்டும்.
ஏதோ நம்ம பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கணும், நாங்களும் களத்தில் இருக்கிறோம், நாங்களும் கட்சி வச்சு நடத்துறோம் என்பதை சொல்லுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தர்க்க ரீதியாக அறிவு ரீதியாக பேசலாம், இல்லைன்னா இவர் களப்பணி இறங்கி செய்யலாம். இவரே தனிமைப்படுத்தப்பட்டு ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய சூழலில் இவரோ இவருடைய கட்சியோ பெரிய அளவிற்கு மக்கள் சேவை செய்ததாக தெரியல. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி களமிறங்கி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எதையுமே செய்யாம குறை மட்டுமே சொல்லி அரசியல் நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கமலஹாசன் போன்றவர்களை தயவு செய்து இந்த சமூகம் ஒதுக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். இந்த தேசத்தின் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு பிரதமரை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட அவருடைய வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றி ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை நாம் தாங்கினால் நாம் மட்டுமல்ல நாம் சந்ததிகளுக்கும் நோயற்ற ஒரு நல்ல இந்தியாவை, ஒரு தேசத்தை நாம் பரிசளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படிப்பட்ட ஒரு நோயற்ற தேசமாக இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். நிச்சயமாக இந்த கொரோனாவை நாம் வெல்வோம். நம்முடைய உறுதி, நம்முடைய தேசப்பற்று ஒரு கட்டத்திலும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடாது. இது போன்ற தவறான பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த பதிலடியை நாம் தருவதிலும் உறுதியாக நிற்போம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஜெய் ஹிந்த்.